பத்து தல படத்தை தொடர்ந்து தேசிங் பெரியசாமி இயக்கிற தன்னோட 48வது படத்தில் சிம்பு நடிக்கிறாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தோட ஆரம்பகட்ட பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. இந்த படத்துக்காக தன்னோட பாடி லாங்குவேஜை மாற்றி தலையில் நிறைய முடி வளர்த்துக்கிட்டு இருக்க சிம்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வெளிநாடுக்கு போய் சில தற்காப்பு கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு நாடு திரும்பி இருக்காரு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பை தொடங்கப்படலை. சிம்பு நடிக்கிற 48வது படம் பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்துக்கு இணையாக ஒரு பிரம்மாண்டமான சரித்திர கதையில் உருவாக இருக்குது. அதனால தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடக்க தாமதமாகிக்கிட்டே இருக்குங்க. தொடர்ந்து சிம்பு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மூலமாக தன்னோட பாடி லாங்குவேஜையும் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தொடங்க இருப்பதாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வட்டாரங்களில் இருந்து தகவலும் வெளியாகி இருக்கு. படம் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் தரமான படமாக ரிலீஸ் ஆனால் போதுன்றது தான் ரசிகர்களுடைய எண்ணமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த படம் சிம்பு கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. சிம்பு படத்திலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிறது இந்த படம் தான்.